என்னடி பாப்பா வீட்டுக்குள்ள இருக்காம தோட்டத்துல வந்து உட்கார்ந்திருக்க டூர் பைட் வந்ததுல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தாம இருந்துச்சுகா அதான் தண்ணி ஊத்திட்டு போலாம்னு வந்தேன் தண்ணி எல்லாம் ஊத்திட்டியாடி எக்கா ரெண்டு மூணு நாளா நல்ல மழை பெஞ்சிருக்கா நாம ஊட்டிக்கு போயிட்டோம்ல நமக்கு தெரியல ஆமா ஆமா நல்ல மழை என்ன நல்ல ஈரம் இன்னும் இருக்குடி இப்படி உட்கார்ந்தேக்கா எக்கா நாலு நாளா டூர் போனதுல குறுப்பு செல் எடுக்கறத மறந்துட்டேன் பாத்தியா ஆமாண்டி நாளைக்கு வேற அண்ணதானே இருக்கு ஏக்கா இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா நாளைக்கு தச்சிருவாருக்கா சரி சரி இன்னைக்கு எடுத்துருவோமா அப்போ என்ன ரணி அக்கா டூர் போயிட்டு வந்து அழுத்து போய் படுத்துருப்பீன்னு பார்த்தா பல்லக்க விட வந்துருக்கிய என்ன நீலாம்பரி நீ தான் என் கூட டூர் வந்த காலையில் முன்னாடி வயலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்ட போல அதை ஏன் கேட்கிய ராணி அக்கா நாம் டூர் போன விட்டு இங்கே மழை பெஞ்சிருக்கு பார்த்தியலா என் வீட்டுக்காரருக்கு ஒரே கொண்டாட்டம் அதான் விதைக்கணுமென்னு உலவடிக்க ஏற புட்டிட்டு போனாரு விதையை கொண்டுக்கிட்டு பின்னாலே போயிட்டு வந்தேன்னுக்கா எப்படினாலும் விவசாயி வீட்டில் கொஞ்சம் பொம்பளைகளுக்கு வேலை இருக்கத்தானே செய்யும்னு அதை ஏன் கேட்குற பாப்பாத்தி கொஞ்சமா நஞ்சமா நிறைய வேலை இருக்குட்டி சரி சரி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் உட்காருங்க என்ன கேட்க போறா கடங்கிட்ட கேட்பாளோ ராணிக்கு உங்களுக்கு தெரியுமா டெய்லி சாயங்காலம் கோயிலில் அன்னதானம் போட்டிருக்காவாக்கா ஆமாண்டி இன்னைக்கு அன்னதானம் உண்டு அது இல்லாமல் நாளைக்கு மத்தியில் ஊரோட அன்னதானம் இருக்குல்ல இக்கா டெய்லி ஊரில் இருந்தாக்கா நைட்டு அன்னதானம் போட்டாங்க அப்படி இல்லையா மட்டி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சொக்காரங்களா சேர்ந்து போட்டிருக்காவ பிற கவர்மெண்ட் வேலை பார்க்கவே ஒரு நாள் போட்டிருக்காவ பிற நுங்கியாவரம் பார்க்கவங்களாம் சேர்ந்து ஒரு நாள் போட்டிருக்காங்க அப்படி இப்படிமா டெய்லி அன்னதானம் போட்டாச்சு பக்கத்து ஊர்ல எல்லா ஊர்லயுமே காப்பு கட்டணில இருந்து அன்னதானி இப்ப நம்ம ஊர் மட்டும் என்ன தொக்கா போடாம விடுவாங்களா ஏக்கா நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம திருக்கரவியெல்லாம் போட்டுக்கலாம் பேசாம இன்னைக்கு நம்ம திருக்கரவியெல்லாம் சேர்ந்து போட்டுருவோம் அதான் நம்ம பக்கத்து தெரு பங்கஜ மாமி இருக்காவளே பங்கஜ மாமி அவிய அவிய நாத்தனாரு அவிய மச்சான் அவிய கொழுந்தை அவிய வீட்டாளுவெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அண்ணதானும் குட்டுக்காவலாம் ஓ அப்படியா நம்ம மொத நாளே சொல்லி இருந்தா தான் கொடுக்க முடியும் போல போட்டி போட்டு என்ன தான் கொடுவா நடக்க ஊர்ல சரி ஏக்கா இன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போனோம் நாளைக்கு தீத்த தண்ணி எடுக்க போறாங்கக்கா நாமளும் சேர்ந்து குற்றாலம் போயிட்டு வந்துருவோமா போக முடியுமா டீ ஏக்கா ஊர்ல இருந்து பொதுவாக தானே நாலு வேணும் போகுதாம்க்கா நம்ம எல்லாரும் போனா போவாலாம்க்கா அது எப்படி டீ காப்பு கட்டினவிய மட்டும்தானே போவாத அப்படிலாம் கிடையாது சின்ன பிள்ளைய காப்பி கட்டுந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் போவேன் சரிடி மொளப்பாறைக்கு மட்டும் என்ன நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் நாளைக்கு மதியம் என்ன அண்ணாதானே இருக்கு இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு போறதும் பூ வேணும்க்கா ஊட்டில இருந்து கொஞ்சம் ரோஜா போயிருந்து புடிஞ்சிட்டு வந்து இருந்திருக்கலாம் காவற்காரம் கம்பு வச்சு நிக்கும்போது நானும் எப்படி பிடிங்கறது ஏ ராணி அக்கா அம்புடு பேரும் குருப்பு செலையை நம்ம தானே எடுக்கல நைண்டா அக்கா நானும் அத பத்தி தான் உங்கள பேசுறது கூப்பிட நல்ல நல்லபல்ல நீங்களே சொல்லிட்டீங்க ஆ

இப்ப மூணு எடுத்தது பிரச்சனை இல்லடி ஆனா யார் தச்சு கொடுக்குது ஒன்னையாவது எடுத்து மாலை கிடைக்கல ஏதே பார்த்தேன் ஆமா சங்கரம் கட்சி மீட்டிங்க்கு எடப்பாடி வராராமே உங்க வீட்டுக்காரர் பார்க்க போனாரா ஆமா கைவி வீட்டுக்காரர் என்ன கட்சி எந்த கட்சியும் கிடையாது எந்த தலைவர் வந்தாலும் பார்க்க போயிருவாரு மொத்தத்துல அவர் ஒரு அரசியல்வாதி கொஞ்சம் தள்ளி இரேமட்டி ஏன் உங்க பிடக்ஸ் கீழெல்லாம் இருக்காதோ ஒய்ய இடத்துல தான் ஏறிக்கிட்டு இருக்குமோ காலு வலிக்கிடி நேரத்து ஊட்டில அலைஞ்சலைஞ்சு காலெல்லாம் உழையுதுடி அது சரி என் வீட்டுக்கார பத்தி என்ன சொல்ல அன்னைக்கு தென்காசி பேல் சீத்தியாலயிட்ட ஸ்டாலின் வந்தப்பவும் பார்க்க போயாச்சு இன்னைக்கு சங்கரன் கோயில எடப்பாடி வந்தப்பவும் பார்க்க போயாச்சு சோப்பாய் அவருக்கு எந்த கட்சின்னு அவருக்கே தெரியலக்கா என கட்சினு எனக்கு எப்படி தெரியும் அது சரி அண்ணாமலை நடப்பயத்துக்கு போவலையாடி ராணிக்கு ஊர்ல திருவிழா பரபரப்பா நடந்துட்டு இருக்கு திருவிழா மீட்டிங் போடுவேன் பார்த்தா கட்சி மீட்டிங் போட்டுட்டு இருக்கியா வாடி வா போன வருஷம் மூணு சேலை எடுக்கணும் திங்கி 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 தெரிஞ்சவா இந்த வருஷம் சேலை பத்தி பேசாம இருக்கே என்னடி அது பிடிக்க பேசாம இருப்பே இந்த வருஷம் மூணு சேலை எடுத்துருவோமா ஆமாடி கடைசி நேரத்துல வந்து தைக்க கொடுத்த தையல்காரன் தைக்கானாக்கு முதல்ல ஒன்னாவது தைக்கானு தான் சேலை எடுக்கே போகணும் அதெல்லாம் ஏதாவது ஆள் பாத்துக்கலாமுக்கா ஒரே டெய்லர்ட்டே கொடுக்காம மூணு டெய்லர்ட்டே கொடுக்கணும் சரி இப்ப மூணு குரூப் சேலை எடுத்தா அவனுங்க இல்லடி நாளைக்கு அன்னதானத்துக்கு ஒரு குரூப் சேலக்கா ஏக்கா இந்த வருஷம் ரெண்டு எடுத்தா போதும்க்கா இப்ப எடுத்தாந்து கொடுத்து நாளைக்கெல்லாம் யாரும் தர மாட்டாங்க அதாண்டி சரி நீலாம்பரி கரெக்டாக தான் சொல்லுதா நாளைக்கு என்ன தைக்க மாட்டாங்க நாளை கழிச்சுன்னா கண்டிப்பாக தான் எடுத்துருவாங்க அதனால் காலையில் மாவிளக்கு தீச்சட்டி அதெல்லாம் எடுக்கையில் ஒரு புதுச்சேலை கெட்டுதோம் சாயங்காலம் மொளக்கரைக்க போயில ஒரு புதுச்சேலை கெட்டுதோம் இப்போ பிள்ளைகளுக்குலாம் மொளப்பாரி சொல்லியாச்சுலாக்கா ஆ அதான் அந்த சாமியார் தவிய வீட்டில் சொல்லியாச்சு பூவுக்கு தாண்டி ரெடி பண்ணனும் ஏ மல்லி பூ வச்சி வச்சி வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சா எப்போ வர போற மச்சா எப்போ வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்து வந்தாரு போற என்ன சின்ன பொண்ணு பாட்டெல்லாம் மல்லிப்பு விக்கோ மாதிரி தெரியலையே அதானே மல்லிப்பு விக்கோங்க பூவனமா பூன்னு கேப்பாங்க நீ என்னடான்னா பாட்டு படிக்கிட்டுல வர அதையும் கேட்கிய முன்னாடிலாம் மல்லியப்பூ வேணுமா மல்லியப்பூன்னு சொன்னா எல்லாரும் திரும்பி பார்க்காங்க இப்பெல்லாம் இந்த மொல்லி மல்லியப்பூ பாட்டு தான் ஃபேமஸாக இருக்கு சரி நாம் எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வியாபாரி இல்லை அதான் பாட்டுலேயே போயிடலான்ட்டு மல்லியப்பூ வாங்கலையான்னு கேட்குது போல மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுதே அப்படின்னா சரி தலையில இருக்க பூ வாடிட்டு போல புது பூ வாங்குவோன்ட்டு அவ்வளோ பேர் வாங்கிடுவாங்க ஆமாண்டி போன வருஷம் குருபிஜல் எடுக்க வந்தல அப்புறம் கூப்பிடலன்னு தையட்டிக்க தையட்டிக்கன்னு கேட்காத நாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல குருபிஜல் எடுக்க போறோம்டி வாரியா இக்க நல்லவேளை சுன்னியகா போன வருஷம் விட்டு போன மாதிரி இந்த சொட்டு பேர் விழலன்னு பாத்தேன். ஐயோ ஆனந்த பூக்கள் எல்லாம் விக்கணுமே. ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பூ தேவைப்படுது. இப்போ நாங்க போய் சுரண்டையில தான் பூவாங்க நினைச்சோம். நல்லவேளை நீங்க யோாரம் சின்ன பொண்ணு ஆளு கொஞ்சம்மா பங்கு வச்சி தட்டிரே. அப்புறமா மொத்தமா ரூவாயே ஜிபே பண்ணி ஆ இப்ப சொன்னீங்களே இது நல்ல ஐடியா. கையில காசு கொடுத்தீங்கனால என் வீட்டுக்காரன் ஓடிருவான். ரெண்டு கூட என்ன அண்ணன் ஏகா ஊட்டில வச்சு ஃபோன் பண்ணல இவ்வளவு சேத்து சொன்னீல இல்லையா நான் சொல்லும்போது எல்லாருக்கும் சேத்து தாண்டி சொன்னேன் பிரதி திடீர்னு எம்பள வரவே இல்ல நீங்க எதுக்கு சொன்னீன்னு சொல்லிர கூடாது அதான் இப்ப கேக்கேன் பஸ் எப்படியும் 12 மணி பஸ் தான் வரும் அதான் ஃப்ரீ பஸ் அப்ப ஆள் கொஞ்சம் பூ தட்டிடே கெட்டிட்டாத இருப்போம் சரி ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும் ஆளுக்கு 100 ரூபாய் கணக்கு பண்ணி தட்டிடி ஆதான் சரி பாபாதிக்கு ஒரு 100 100 ரூபாய்க்கு பூ குறைய தெரியுது ம் நல்ல தோசை மாதிரி சப்பே விருச்சு வச்சி பாரு அப்புறம் தெரியும் எவ்வளவுன்னு முக்காடு மகேஷுக்கு ஒரு 100 என்னடி இது கெட்டனவும் அங்க கூட இதோட அணியந்தருவான் போல

அப்போ நயன்தாராக்கா நம்ம ரெண்டு பயலுக்கு ஒன்று ஒரு எடுத்துருவோமா நம்ம குறுப்பு புடையில பிள்ளையும் புடட்டும் அதுதான் சரி ஏன் சின்ன தாய் கேட்டுக்கிட்டே இருந்தாக்கா குறுப்பிடுக்கீலா குறுப்பிடுக்கீலான்னு நான் தான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு பார்ப்போமேனு பார்த்தேன் ஏக்கா குறைஞ்ச விலைக்கு எடுப்போம்க்கா சேலை எப்படி இருக்கணும் கூட்டணா பட்டுச்சலையா குறைஞ்சலையா அது நம்ம அங்கே போய் பார்த்துக்கிடுவோம் பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் லிமிட்டாக எடுத்த போதுங்க்கா

நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அவங்க நேம நாங்க நெக்ஸ்ட் சொல்றோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்